பொங்கலுக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன விஜயோடைய ஜில்லா படம் எந்த அளவுக்கு வந்து கல்லா கட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஆச்சரியப்படுற வகையில் நாலு நாட்களில் 34 கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கான். படம் ரிலீஸ் ஆன ஒரே நாளில் 7 கோடியை வந்து தமிழ்நாட்டில் அள்ளச்சாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா மொத்தம் இந்த படம் வந்து 34 கோடியை அள்ளியிருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னு கேட்டால், கேரளாவில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடிச்சது தான் காரணம் கேரளாவில் இந்த படம் வசூலை அள்ளினதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய்க்கும் அங்கே ரசிகர்கள் ஏராளமாக இருக்காங்க, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சவுத் சைட், அதாவது மதுரை நெல்லை இந்த மாதிரியான பகுதிகளிலையும் ஜில்லா பலத்த வசூலை வந்து அள்ளிக்கிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், படத்தில் விஜய் ஒரு கெத்தான மதுரைக்காரராக வந்துட்டுருக்காராம், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன 4 நாட்களில் 34 கோடியை அள்ளினது ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்தோஷத்தை இந்த படத்துடைய ஹீரோ விஜயும் தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரியும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்களாம் இந்த ஜில்லா படக்குழுவினர். அஜித்தோடைய வீரம் படமும் பொங்கலை முன்னிட்டு 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் படம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய வரவேற்புகள் கிடைச்சிட்டு இருந்தது. அஜித் படம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அஜித் இது வரைக்கும் இருந்த கதாபாத்திரங்கள்லேருந்து இதில் கொஞ்சம் மாறுபட்டு நடிச்சிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு நல்லவன் கேரக்டரில் நடிச்சிருக்கிறதாகவும் இந்த படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வெளியான படங்களில் ஒரு வில்லன் கலந்த ஹீரோ கெட்டப்பில் தான் அஜித் நடிச்சிருந்தார். இந்த படத்தில் ஒரு பாசக்கார அண்ணனா நடிச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த படம் கொஞ்சம் மாறுதலா அமையட்டுமே அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரே நாள்ல 7 கோடியை வந்து சம்பாரிச்சுதாம். வார இறுதி நாட்கள்ல 15 கோடிகளை அள்ளிச்சாம். படம் ரிலீஸ் ஆகி இந்த படத்துடைய வரவேற்பை தொடர்ந்து கூடுதல் தியேட்டர்கள் இந்த படத்துக்காக ஒதுக்கப்பட்டுச்சாம். அது மட்டும் இல்லாமல் மகேஷ் பாபுவோடைய தெலுங்கு படம் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு போகாத காரணத்தினால அந்த தியேட்டர்களும் வீரத்துக்கு தான் வழங்கப்பட்டுச்சாம். ரிலீஸ் ஆகி 4 நாட்களில் 31 கோடியை அள்ளிருக்கான் வீரம். ஜில்லா மாதிரியே வீரத்துக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ரொம்ப பெரிய வித்தியாசத்தில் ரெண்டு படமும் இல்லை அப்படிங்கிறதால ரெண்டு படக்குழுவினரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க.